தற்போது வந்துள்ள ஒரு அண்மை செய்தி, புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் புகை மண்டலம் போல் பனிமூட்டம் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் அவதியாகப்படுகிறது. இந்த பனிமூட்டத்தினால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தற்போது பனிமூட்டம் ஏற்பட்டு இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் புகை மண்டலம் போல் பனிமூட்டம் காணப்படுகிறது. இதுகுறித்து மேலும் பல தகவல்களை தேவராஜ் பழனியிடம் கேட்டு பெறலாம். தேவராஜ் பழனி, தற்போது அங்குள்ள நிலவரத்தை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சங்கீதா. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் வெக்கையால் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். இதனிடையே இன்று காலை புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வழக்கத்தை விட அதிக அளவில் பனி பெய்தது. இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். குறிப்பாக விராலிமலை மணப்பாறை சாலை, புதுக்கோட்டை மதுரை சாலை, திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் புகை மண்டலம் போல் பனிமூட்டம் காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறே வாகனங்களை ஓட்டி சென்றனர். இதேபோல் பிற சாலைகளிலும் பனிமூட்டம் அதிகமாக காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் சாலையில் தெரியாமல் கடும் பாதிப்புக்கு உள்ளாயினர். அது மட்டுமின்றி புதுக்கோட்டை, திருவப்பூர், திருக்கோவளம், கோவில்பட்டி, தவிநாடு கம்மாய் உள்ளிட்ட பகுதி குடியிருப்பு பகுதிகளிலும் பனிப்பொழிவு அதிகமாக இருந்ததால் அந்த பகுதிகளில் கொடைக்கானல் போன்று காட்சியளித்தது. இதேபோல் திருமயம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பனிப்பொழிவு அதிகமாக காணப்பட்டதால் அந்த பகுதி மக்கள் அதனை ஆச்சரியமாக பார்த்து சென்றனர். மேலும் இந்த பனிப்பொழிவால் நடைபயிற்சிக்கு சென்றவர்களும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் திடீரென்று இன்று காலை பெய்த அதிக பனிப்பொழிவு வாகன ஓட்டிகளுக்கு பெரும் சிரமத்தையும் பொதுமக்களுக்கு வியப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சங்கீதா, கூடுதல் விவரங்களை தந்தமைக்கு நன்றி பழனி.